அங்கங்க நாய் கோழி எல்லாம் தெருவுல சண்டை போட்டுருக்குங்க. அப்புறம் இந்த பெரியவங்க வேலை வெட்டிக்கு போகாம திண்ணையில தின்னு போட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க. இத போய் என்னன்னு எழுதுவீங்க? என்னங்க எல்லாரும் தேங்காய பயிலு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க? இப்ப பாருங்க வேடிக்கைய கொண்டாமா. பாத்தீங்களா என்ன வர வரக்குறாங்கன்னு? இந்த நாய்களுக்கு பயந்துட்டான் பைக்குள்ள வச்சு செதர் தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த ஊர் பொம்பளை ரொம்ப விவரமானவங்க. இந்தமா ஷானு ஒரு சில்லணுங்க. ஐயனார் சாமி இப்படி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீ சிரிக்கணும், இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன். எப்படியாவது ஐயனாரை சிரிக்க வச்சிருவானுங்க, தினமும் முயற்சி பண்றாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊர்ல நடந்த ஏதாவது உண்மை சம்பவம், வித்தியாசமான நிகழ்ச்சி இல்ல காதல் கதைகள் அப்படி ஏதாவது இருக்கா? பத்திரிக்கையில எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல வித்தியாசமான கதை ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றேன், ஒரு பொண்ணு 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம வீட்டையே சரியா வச்சுக்கிட்டு இருக்கு, பாக்குறீங்களா? சூப்பர், வித்தியாசமா இருக்கே. அம்மா, இந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு இருந்த பேரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லிக்க முடியாது. இதோ இதுதான் அந்த மகாலட்சுமி சிறை இருக்கிற வீடு. இந்த வீட்டுலதாம்மா நான் பல வருஷமா கணக்கு பிள்ளையா இருந்தேன். உள்ள வாங்கம்மா. அதோ அந்த படத்துல இருக்கிறவர் தான் கவுண்டர் ஐயா, அது அவர் சம்சாரம். அம்மணி, நான் தான் மணி, கணக்கு பிள்ளை வந்திருக்கேன். என்ன விஷயம்? மெட்ராஸ்ல இருந்து பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. எனதுக்கு? தாய், நீ 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம இருக்கியே, அத என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்காங்க அம்மணி. நீங்க கொஞ்சம் போங்க, நான் பாத்துக்கறேன். சரி சார், நீங்களும் போங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? எனக்கு தாகம் கிடையாது, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கிற வேண்டா இருக்கு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன் இந்த மாதிரி வீட்டு வாசப்படியே தாண்டாம உள்ள சிறை வச்ச மாதிரி இருக்கீங்க? சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன். சொன்னா ஆறு நம்பல, நீங்க நம்பவா போறீங்க? நான் நம்புறேன், நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. கோர்ட்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. பேப்பர்காரங்க உங்ககிட்ட சொல்ல. இது பாருங்க, இந்த ஊரு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது பத்திரிகை தான். எங்க பேனாவில சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் புருஷ ஒரு தூக்கு தண்டனை கைதி, 7 வருஷமா செயல இருக்காரு. வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ புருஷ பொண்டாட்டி சரிசமமா அனுபவிக்கணும். அதனாலதான் நான் இந்த ஊட்டையே சரியாக்கிட்டேன்.
உங்க புருஷன் மேல இவ்ளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க. அவர் கொலைக்குற்றம் பண்ற அளவுக்கு என்னமா தப்பு செஞ்சாரு? என் புருஷன் எந்த தப்புமே செய்யல, அப்படியே ஜெயிலுக்கு போனாரு. என் புருஷன் படுத்திருந்த கிழிஞ்சு போச்சு ஜுப்பா, துத்தமுத்தி போனது போச்சு என்ன மாறுது, வயல் உள்ள வெத்தலைக்கு கையை ரெண்டு அரிக்குது. பழமே நான் பார்த்து குளிக்க குழமை, நீ எட்டு வச்சு நடக்க கண்டா எழுந்து நிக்குது கிழமை. சாயங்கால பூஜைக்கு சகுனம் கேக்குற, அது வாழ்வீசி ஆளப்படுது. கணக்கு ஐயா, பஞ்சாயத்து காலங்கள் எல்லாம் தயாரா இருக்காங்களா? ஏனங்க அது வந்து என்னையா வந்து போய் ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுங்க அங்கெல்லாம் போயிட்டு? அட கவுண்டனுக்கு மான மரியாதை தானே முக்கியம். அது இல்லீங்க, ஓடி துணிக்கும் கோமண துணிக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் அட மரியாதை இல்லாம பேசுறது என்ற அண்ணன் மகன் தானே, பேசிட்டு போட்டோம். அம்மணி வாட்டுமா வாங்க. ஐயா எழுந்திருங்க ஐயா, ஐயா எழுந்திருங்க ஐயா. ஐயா முதலியார, நான் தினமும் நிறைய மோத்துலதான் முடிப்பேன் உனக்கு தெரியும்ல. இன்னைக்குன்னு பார்த்து ஓ மோத்துல முடிச்சேன், உருப்பட்ட மாதிரிதான். என்ன ஆமிட்ட வேண்டிட்டு இருக்க? உன் புருஷன் அண்டர்வேர் கவுண்டர் சீக்கிரமா செத்து போகணும்,
தோத்து புறா உனக்கே வந்து சேரணும்னா நடக்காதுரே நடக்காது சிவசிவா அதிகாரமே சிவசிவா முருகா முருகா ஏண்டா கடங்கார பசங்களா ஐயா உடைய கண்டிஷன் என்ன தெரியுமா ஐயா கிட்ட காசு வாங்குறது முக்கியம் இல்ல ஆனா அடுத்த மாசம் அதே தேதியில காசை திருப்பி தரணும் கும்பிடுறா பணமா ஆம் ஏடுபட்ட நாயங்களா உருப்படுறதுக்கு என்கிட்ட பணம் வாங்குறீங்க சரி எவ்வளவு சொல்லு 500 ரூபாய் கொடு அரதி ஐயோ ஓடி போய் இதெப்படா பாட்டி சூப்பர் கட்டை உனக்கு எவ்வளவு பணம் வேணும் 200ங்க இந்த 500 வச்சுக்க தேவைப்பட்ட வந்து கேளு ராசா கோச்சப்படாத என்ன கும்பிடுறேங்க எங்கடா நீ மட்டும் தனியா வந்திருக்க எங்கடா கும்பிட்டாடே அல்லிங்க பின்ன எப்படா பணத்தை வசூல் பண்றது அப்படியே ஓடி போயிடு ஐயா இவங்களை நான் பாத்துக்கிறேன் அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு நீங்க போங்க அன்னைக்கு பணங்கள்லயும் தன்னங்களையும் குடிச்சிட்டு தயிருக்கு போட்டு கொடுத்தீங்கல்ல அத நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க அட பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குதல்ல கோயில் நடத்தாமல் தான் நாமளா தெரிக்க போக வேண்டியதான் அன்னைக்கு கையில போட்டு கொடுப்ப என்னைய செஞ்சிக்க வாய் சுயம் மூடி பேச விரதிக்கல ஓ இப்படியே இருந்தா என்ன ஆகிறது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா வேணாம் ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா ஓம் பிரச்சனை கவனிக்கிறதா கையடா ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க பார் ஒட்டிட்டு ஏஞ்சை பாரதேசி நாயங்க எங்க நிலத்தை எல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம் சும்மாடா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சுக்கு பேசுறாங்க நீ கிடக்காரர் நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் நீங்க தாங்க தீர விசாரி தீர விசாரி யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் நீயா ஓடு ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா ஓடு ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க அத நீங்க தான் விசாரிக்கணும் இங்க பாருங்க இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு ஐயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின்ன மாதிரி அட இரப்பா இருக்க முடியல ஐயா இரப்பா உனக்கு தான் சொல்றேன் அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க பேசாம கொடுத்துற வேண்டியதானே நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அதான் நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா மற்ற விஷயத்தில பேசிக்குவோம் உன் குழந்தைதான் இதை செஞ்சதா நாத்தம் தாங்க முடியலையடா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏண்டா டேய் பாரதேசி நாய இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா இந்தா இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க பஞ்சாயத்து நாரி போச்சுரா மலை மலை சீக்கிரமா ஓட்டுக்கணும் அந்த வயல விடாதடா அதை சேர்த்து உழுதுங்க ஏய் உங்க அப்பா வீட்டு நிலமா நீ பாட்டு உழுதுகிட்டு இருக்க ஏய் நீங்க ஓட்டுங்கடா ஏய் மரியாதை சொல்ற எல்லாம் ஏற நிப்பாட்டுங்கடா ஏய் ஓட்டுறா நீ ஏற முதல்ல நிறுத்த சொல்லு நீ சொல்லி எல்லாம் நிறுத்த மாட்டேன் எனக்கு நீ மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல முதல்ல பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடந்துங்க கட்டுப்படணுமா யாருக்கு பஞ்சாயத்து தலைவர் உங்க அப்பன் சொல்லியே நான் கேட்கல போடாதே போய் வேலையை பரப்பட இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல
பாத்து யாருக்குமே அடியிலண்ணே எல்லாம் எதிர்பார்த்தீங்க தான் துண்டக்கான துணியக்கான ஓடிட்டாங்க சேத்துல போட்டு அப்பப்ப அப்பிட்டீங்கண்ணே சேதாரம் எல்லாம் எதிராளிதானே ஆசையா என்ன பாட்டு என்ன ஆச்சு உனக்கு ஊரெல்லாம் வெட்டி குத்துட்டு பேசிக்கிறாங்களேப்பா என்னப்பா இது அடி போடு உள்ள நீதான் அதிசயமா பிள்ளைய பத்து இப்படி ஆக்கும் பெருசா வீரத்தை காமிச்சிட்டு வந்துட்டீல வந்துரு வேண்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்ட போலீஸ்கார மிதிக்க போறான் ஊரு கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கு அது உன்னால நாசமா போகுது ஊரு கட்டுப்படாம ஏறு கட்டினா பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னீங்களா அதுக்காக புளிக்கி அருவான்னு தூக்கிட்டு போனமாக்கும் ஏன் அவனு பீச்சர் வேலை நம்புறவன்லடா வெறும் பேச்சுவார்த்தையை நம்புறவனாக்கும் அதனாலதான் இந்த பதினெட்டு பட்டி பஞ்சாயத்தும் உங்க அப்புறம் வார்த்தை கட்டுப்படுது கோட்டவாச படி ஏறின எந்த குடும்பமும் உருப்பிட்டது இல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதை விட்டு போட்டு நீ செஞ்ச காரியத்தினால பத்து பதினஞ்சு பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்ட இப்ப அவன் பொட்டாடி பிள்ளைக்கு அவன் பதில் சொல்றாக்கும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கப்பா அத ஒன்ற முட்டாள்தனத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் அழிச்சிருக்கேன் ஏனுங்க ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்குது நீங்க வந்தா தான் காப்பாத்த முடியும் எல்லாம் இந்த பையனால தாங்க கணக்கு சீக்கிரம் வண்டி கட்ட சொல்லியா சரிங்க போலீஸ்காரன் காலே இந்த மண்ணில படப்படாதுன்னு நினைக்கிறவர் அவங்க ஐயா அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சுட்டீங்களோ உங்க ஐயன் கோவம் இந்த வீட்டுக்குள்ளதாண்டா தெரியும் உன் கோவம் இந்த ஊரையே நாசமாக்கிறோம் போல இருக்குது இது அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு நான் பொண்டாட்டிய வந்து வாச்சேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டே போனே அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா பொண்ணை கட்டிக்க போற பொண்ணு எந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கிறாலும்
வெள்ளம் கோயில வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு? மாமியார் காரி பேச்சு வார்த்தை சரியில்லைன்னு நான் அந்த தாடி விட்டுட்டேன். மாமியார் காரி சரியில்லை, நாத்தனார் காரி சரியில்லைன்னு வரதெல்லாம் தாட்டி விட்டு புத்தி போய் மூலையில உட்காந்து பேக்க. பாருப்பா, பாத்தியார் மக வார மாப்பிள்ளையில ஏன் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கிளிக்கிறா தெரியுமா? தாங்கி எங்க அழகனுக்கு ஒருத்தர் வளைச்சு போடுத்தா. அப்படி கிடைக்கலாம் போச்சு, அவங்க அப்புறம் கோயில் நேர்ந்துருச்சு, கோயிலுக்காக நாங்க பாத்துக்கிறோம். அப்படி என்ன மாப்பிள்ளை பெருசு எதிர்பார்க்கிற அளவுக்கு? என்ன மணி, என்ன மணி, என்ன நாளைக்கு எல்லாடி பசங்க என்று புறகால வந்து ராவணித்தனமா பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? எனக்கு கல்யாணமே ஆகாதம்மா அப்படின்னு கொச்ச கொச்சையா பேசுறாங்க. ஆறு அந்த பசங்க அப்படி பேசுறது தெரியும் நிமிரவே மாட்டாளே, அவ பார்த்தது அவ்வளவுதான். எனக்கு இப்படி ஒரு பொண்ணு, இவளை நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்லாட்டி நொந்துக்கிடறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயும் வருஷா வருஷம் அவ கழுத்துல நோம்பி கயிறு கட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்க, ஆனா அவ கழுத்துல தாலிக்கயிறு தான் ஏற மாட்டேங்குது. நானும் ஏறாத தரகம் கூட இல்ல, பார்க்காத மாப்பிள்ள இல்ல, ஏதாவது ஒரு குறைய சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிறாளே. இவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ? என்னடா பிரச்சனை? இவனு குழந்தை பிறந்ததுல இருந்து பொண்டாட்டி மேல சண்டையை போட்டு அடிச்சுட்டே இருக்கானே. ஏன்டா முன்னாடி போட்டு அடிச்சுட்டே இருக்க? குழந்தை என்ன சார் இல்லைங்க, அப்புறம் யார் சாயில இருந்துச்சு? உங்க சாயில். ஊருக்குள்ள பேசிக்கிறத பார்த்தாக்க புறக்கிற அநாத பிள்ளைங்களுக்கு பூரா உங்களத்தையும் அப்பான்னு சொல்லுவாங்க போல இருக்குண்ணே. நம்மள பார்த்தாலே கையும் கூட ஈத்து ஈத்து போச்சுறாங்கண்ணே. அடவிடுறா, சின்ன வயசுல இந்த ஊர்ல என்ன இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றவன் சொல்லிட்டு போறான். என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே, அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது. பாய்க்கு பிளாஸ்டர் போட்டுருவேன். இந்த தாய் மாம நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது, அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம், என் மனச அவ இழுக்க, அவ மனச நாய் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன், நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி இட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீர்றா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு, ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம்? இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால எதுன்னு தெரியாது, இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ, என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா, நீ யாவது தாய் மாமன் கால விழுமா? ஏய், ஒரே அப்பாப்பி போடு அவன் கால விழுந்தா, அப்படியே நீட்டி ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா நல்லாரு, இந்தா என்னுடைய சர்வம் வைப்பணும், இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க. ஏய், அத குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார், இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம் புத்துக்கட்டு உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. இத வச்சுட்டு நீயே வாழு, கமான். டேய், லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன், முறமாமே நுறமாமே எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கம் ஆன், எல்லாரும் வாங்க வாங்க. கடா வெட்டுவாங்களா? என்னடா அது, ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒன்னே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தான் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு பாத்துறேன். என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல? ஐயோ, அது எனக்கு வச்சுடுங்க. ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா? உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விறகு தாபத்தை அடக்க பாக்குறீங்களா?
அதுதான் நடக்காது. பாரம்பரிய ரத்தத்துல உள்ள தெனா வெட்டு. அக்கா அந்த ரஸ்தை எடுங்க. குடுத்தலக்கார தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னாளா? வந்தவண்ணே தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானேன்னு. யாருக்கா? உன் மருமகளா? என்னது? அக்கா தூப்பிடாதக்கா, எச்சக்கா எச்சக்கா. என்ன கடைசியா சொல்றேன்? ஆதிவாசி கூட மறுகல்யாணம் பண்ண போறியா இல்லையா? நீ மட்டும் சரியனி போற வார்த்தை சொல்லு. மச்சானுக்கு இப்பவே ஒரு பொண்ண, அது எந்த கொம்போட்டு பொண்ணா இருக்கட்டும், தூக்கிட்டு வந்து தாலிக்கட்ட வைக்கிறேன். இருடா, முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும். என்னடா வழி பண்ண போறேன்? அக்கா செய்வாதா செய்வ, ஏற்கனவே செஞ்சிருக்கியே. எங்க அப்பனை உலக்கையால அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ. பாவம், எங்க அப்ப என்ன உன்னையுமே அனுபவிக்காம போயிட்டான். அரே ஏண்டா அதுக்கு போய் கவலைப்படுற? உன் முப்பாட்டனுக்கு 12, உன் தாத்தனுக்கு 8, உன் அப்பனுக்கு 15. இப்படி கொடிகட்டி பறந்த குடும்பத்துல பிறந்த நீ ஏண்டா யோசிக்கிற? காப்பாத்துறேன் ஆத்தா, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க எடுக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவுட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தானா? முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? இப்போங்க வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவுட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காதுவா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் அம்மா நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். பாங்க, நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாடு மகளே, என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திரம் என்ன பாப்பா? கை விட்டுறாதீங்க அத்தா. நீங்க இல்லனா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன படிதாமும் பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போட அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் காத்து நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம். மாமியார் பாவம். மாமியார் மாமியார் பாவம். மாமியார் நான் பாவம். மாமியார் நடக்கும். நேரம் நல்லா இருந்து ஜாதகமும் பொருத்தமா இருந்துச்சுன்னா வரத ஆறு தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாமா. ஏண்டி உட்கார்ந்துட்டே? நீ கோயில் வரைக்கும் தான் கூப்பிட்டே, நான் வந்துட்டேன். ரெண்டு பொண்டாட்டி சாமி பிடிக்காதுன்னு தெரியும்ல. சாமிக்காக வராட்டியும் இந்த சிவகாமிக்காக வாடி. இல்ல நீ போ, எனக்குதான் கல்யாணம் ஆக போதில்ல, வாடி. வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. எங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க? அங்க வர்றது யாருன்னு பாரு. யாரு? இப்போ அது உங்களுக்கு வரச்சதே. இவர் என்ற மாப்பிள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண, உன்ற மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சக்கர கவுண்டர் பையன் தானே, ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம் பேசிக்கிட்டாங்களே. அது கிடக்குதுங்க கலைங்க, பங்காளி பசங்க பண்ண வேலைங்க. வெட்டுவானுங்களா? என் பையனுக்கு 100 பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பனுங்க. வாச குற்றசி மாறும், வீடு குற்றசி மாறும், ஒன்னாயிடுங்களா? நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு முதல் தரத்துக்கே 30 லட்சம் சொல்லுவா. நீங்க ரெண்டாம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க, தப்பா நினைக்காதீங்க, போகலாம். பாத்தியார் மறுவாது தெரிஞ்சவர் இந்த மானம் கட்ட பையன் பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தா? மறுவாத கிலோ என்ன விலையில வாத்தியார் கேப்பாரு போல இருக்கே. அப்பா அவியலை வெளியே அனுப்பிட்டு உள்ள வாங்க. யாரடியவா ஆம்பளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவ?
கல்யாணம் அவளுக்கு தானுங்களே. அதுக்கா யார் முன்னால என்ன பேசுறதே? நான் உன தப்பா பேசலீங்க, நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க. இந்த அந்தவாயர் கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளையா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு அவ புடவையை கட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கல. என்னை ஆம்பளையான்னு கேட்ட காமிக்கிறேன் ஆம்பளன்னு. பாசா ஆமுன்னே எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசு வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா? ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கா, நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆளு கட்டின புருஷ மட்டும்தான், நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் 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 தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா? பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்த கால இருந்த கொலுசு அத்தி இது திங்குது. இது வாய சும்மா விடலாமா? அந்த பணத்துக்கு கீழே போட்டு இவனை தூக்கி விடுறாவன. இந்த நாயை நம்ம சாவு விட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு ஐயா பாருங்க எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நாறு நாள் பரவாயில்ல. இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது. நாறுனதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா? அண்ணே ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க. அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். ஆசையா? எவ்வளவு வாங்கினே? 5000 ரூபாய்ங்க. கடனை வசூல் பண்ண இதுவா நேரம்? ஈவி இறக்கம்ல ஜென்மம். 6000 ரூபாய் போதும், எடுத்து போ. இப்ப தூக்கலாம். இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம். மூடிட்டு கிளம்பு. டேய் தூங்குங்கடா, குடிங்கடா. என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? பின்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்கேன். ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அது இந்த உருப்படாத சொரியா கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்க. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. நூறு வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்க பாரு. டேய் ஒண்ணு ரெண்டு ஒழுங்கா. 20 22 என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா. பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கம் தான். போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி. அப்புறம் அந்த மூட்டை எல்லாம் எடுத்து கட்டி போட்டாச்சுல? போட்டாச்சுங்க. பெரியன்ற மாதிரி கெடுத்து வச்சிருக்கிறிய. ஊருக்குள்ள ஒரு பொண்ணை விட மாட்டியா?
இப்ப என்ன திருவிழா நடத்தணும் அவ்வளவுதானப்பா? எது எப்படியோ நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுத்து திருவிழா நடத்தி எத்தனையோ வருஷம் ஆகுது. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியல. இந்த வருஷம் ஆகுது தீச்சட்டி எடுத்து தான் திருவிழா நடத்தணும். அதெல்லாம் சரி. தீச்சட்டி எடுக்கிறது யாரு? நீ நானா? நான் பிடிக்கலையா? யார எடுக்க சொல்லலாம்? நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுக்க பொருத்தமான ஆளு அண்டர்வேர் கவுண்டர் தான். நீங்க அன்றாயிரம் காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்களை க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க? ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு என் மாப்பிள்ளை ஆளுக்கால் கிண்டல் பண்ணிக்கல என்ன? ஏன் என் மாப்பிள்ளை தீச்சட்டி எடுக்க தகுதி இல்லையா? என்ன எடுக்கிறாரா இல்ல பாருங்க. நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள. ஏனப்பா நீ வெளியூர்காரனாக்கும் விவரம் முடியாம பேசாத உட்காரு. தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறதுன்னு நினைச்சாக்கோ. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கப்பா. எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகபத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். அப்படி எப்படின்னு ஆத்தாள அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ உட்காந்துருக்கான் பாரு. அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கோ. இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனிதத்தன்மையோட எப்போ ஒரு ராமம் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம். எப்பவும் போல இந்த
இன்ன திங்கற பக்கம் இல்லீங்கனா எதா திங்கறக்கு பக்குமா வந்திருக்கே ஏ கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவ ஒரு கஸ்மாரம் புடிச்சுவன் யோ கணக்கு அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லப்பா ஏய்யா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்ன வருது பார் அடடடடடடடடா கவுண்டரே இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பைய பையங்கட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் எல்லாம் தூக்கி எறிடா ஐயோ ஒரு மண்பானை கூட தயவு பண்ணுங்க தயவு செஞ்சு ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில கவுண்டர் வீட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா கரகாட்ட ஆடுறதோட நிறுத்திக்கடி எங்க கவுண்டர் பைய மனசுல எல்லாம் ஆடாத வெட்டி புடுவ வெட்டி இங்க பாரு பாரு நிறைய இது பாரு என்னடே இந்த ஊர்ல கேக்குறதுக்கு ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா எங்கடா பண்ண அந்த பொண்ணு கூத்தாடுறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச அவ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூட்டியான ஆயிட்டான் ராசியா இதுல நீ தலையிடாத நாங்க தலையிடாம செத்து போற ஒப்பனா வந்து தலையிடுமா ஏடா தார்ல மூஞ்சி கழுவுன நாய அந்து போன நாய இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமடா ஓடி போடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுனா ரொம்ப கெட்டு போய் டேய் லுங்கி வர ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகற வீட்ல புடுங்கற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாரு வந்து தட்டு எடுத்து அடி வைக்கலாம் கிட்டயா என்னமோ தட்டு பேச பேசுறீங்களே இவனப்ப பாஸ் பர்வேடா இருக்கா தமிழர் தேடி ஓடுறான் பா அவங்க அந்த ஊரை காலி பண்ண அவன் அவங்க வீட்டு கதவு தட்டனால இல்ல கைய பிடிச்சி இழுத்தால கரகாட்ட காரணம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அவ இந்த ஊர்ல தான்டா இருப்பா உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணீங்க போங்க இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தோணா அப்படி நடக்குமா ராசையா இவ இந்த ஊர்ல தங்கணும்னா இவளுக்கு ஒரு ஆம்பளை தோணா தேவை டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க காது கேட்காதவங்க செவிட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை தோணா வேணும்னா அந்த ஆம்பளை நான் தான்டா இவளை நாங்க வெச்சுக்கறோம் தங்க வெச்சுக்கறோம் அட இந்த நாயகளுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போங்கடா கரகாட்ட காரி வெச்சுக்கறானே மா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா என்ன மணி சத்தம் அது அடுப்புல பால் வச்சிருந்தானுங்களா பூனை ஓட்டிருக்குங்க சரி சரி போய் பாரு சரிங்க டேய் சீக்கிரமா சாப்பிடுறோம் கையும் வந்துட போறாரு அடியே சபாபதி மகளே எலி ஏண்டா அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன் சரியா போச்சு நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே ஏங்க பாவம் பையன் சாப்பிடறானே என்னடி சாப்பிடுறான் ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான் அவள ஊட்டு கூட்டிட மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும் ஏனுமே சாத வரப்பா இருக்கு சூடு சொரணை இல்லாதவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கும் உப்பு கம்மியா இருக்க கொஞ்சம் உப்பு எடு இப்படி ஒரு பிள்ளைய பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறான் உப்பு வேணுமா உப்பு முட்டையை அவிச்சு வச்சிருக்கியே நான் வந்தவனே கல்ல சூடா ஊத்தி குடுக்கலாம்ல நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடுங்கிட்டு சாகலாம் தோசை கல்ல ஊத்தணுமா தோசை கல்ல சாப்பிடுற பையன் அப்படி திட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மவுத்துல ஓட்டம் ஓட்டுறது கட்டு நீ
வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனால தான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கெல்லாம் இந்த பையன் வக்காலத்து வாங்குறான். பேசாம அவனுக்கு கல்யாணத்து பண்ணி போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். உன் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா? ஏன் 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 கொடுக்க மாட்டா? என் தம்பி விட்ட போய் நான் பொண்ணுதான் பண்ணலாம். அப்படியே கொடுத்தாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும். ஏனுமா ஐயன் கோபமா இருக்காரு போல இருக்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இந்த ஏன் அப்படி நடந்துக்கிற மச்சான்? வேற ஒண்ணும் இல்லைங்க, உம்ம தங்கச்சிக்கு அடுப்பு ஊதி ஊதி வயசாயி போச்சமாக்க, அட்டானிக்கா போட்டு உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மருமக வந்தா சரியா போயிடுமுங்க. மருமக வர்றதுக்கு கவுண்டர் மச்சான் நீங்க மனசு வைக்கணும். என்ற பொண்ணுக்கு சடங்கு சுத்தம் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களாக்கோ? தட மாறி போகலையே, தம்பி வீட்டுக்கு தானே வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒருத்தி என்ற வீட்டுக்கு மருமகளா வாரத விட என்ற தம்பி பொண்ணே எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறதும் தப்பு இல்லக்கா. மச்சான் என்ற அக்காவை உங்களுக்கு கட்டி கொடுத்தப்ப எவ்வளவு சொத்து எப்படிப்பட்ட வீடுன்னு எதுவுமே நாங்க பாக்கல. கட்டின வேட்டியில கூட கரப்படாதவிய நீங்க. உங்க நேர்மைக்கும் தகுதிக்கும் தான் நாங்க பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கோம். ஆனா இப்ப உங்க பிள்ளைய தூணுக்கு சேலை கட்டினா கூட பாக்குறவர்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. குட்டியாவிடே கதின்னு கிடக்குற உங்க பையனுக்கு என்ற வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய் வார்த்தை அளந்து பேசப்பா. என்ன நினைச்சிட்டு என்ற பையனை பத்தி இப்படி பேசுறியாக்கோ? கொம்புல குருடி கொண்டு வந்தாலும் கூற புடுங்க மாதிரி உணவாலும் சொல்லுவாங்க. என்ற உறவு விட்டு போக கூடாதுன்னு அம்மனி சொன்னாலே வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்க வந்த பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும் சாமி. இந்த பார் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் பெரிய சாமி கவுண்டர்ல. அம்மனி வா, அம்மனி போலாம் வாங்கய்யா. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம், வந்து தின்னு போட்டு போங்க. நம்ம சின்னசாமி மகள் தாலி கட்ட போற இடத்துல மாப்பிள பிடிக்கலங்கறாயா? ஐயா என் மான மரியாதை எல்லாம் போச்சுங்க ஐயா, இருந்த நிலத்தையெல்லாம் வித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாவி மக கடைசி நேரத்துல மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லி போட்டாளுங்க, நான் எப்படி உசுரோடு இருப்பேன்? ஐயா தயவுசெஞ்சு நீங்க தாங்க காப்பாத்தணும். ஏன் அப்படி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி கோணைக்கு பண்ற? ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே மாப்பிள்ள பக்கத்துல நின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? கல்யாண மாப்பிள்ளா தண்ணி ஓடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி ஓட எவ்வளவுடா கேப்பா? கல்யாண மாப்பிள்ளைய இப்படி குடிச்சிட்டு தள்ளாடுறீ, இது எந்த ஒரு பழக்கமாப்பா? அவளாம் கொட்ட பழக்கமுங்க. ஏண்டா ஊரு பேரை கெடுக்கிறீங்க? நாலாந்தர நாய்களா? நாய்களாவா கவுண்டர்? எந்த ஊருக்காரன பார்த்து நாலாந்தர நாய்கன்னு சொல்றீங்க? கவுண்டர் குடிச்சா மரியாதையா கிட்டு போவும். அதான சித்தப்பு, இந்த பொண்ணு இல்லன்னா வேற எத்தனை பொண்ணு வாசித்து நம்ம தோதுக்கு வர? கவுண்டரியா கவுண்டரியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்க ஐயா, என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். வயல்சாமி இது ஒன்றரை மானம் மட்டும் இல்ல, நம்ம ஊரோட மானமும் கூட. அயோக்கிய பசங்க அவன் புத்திய காட்டிட்டு போறான்ல, கல்யாணம் நின்று போச்சேன்னு கவலைப்படாத. இதே இடத்துல என்ற பையனை கூட்டிட்டு வந்து ஒன்றரை பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் நானு. ஐயா என்ன கிடக்கு நான் சொல்றது? ஐயா நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி, மன்னிச்சிருங்க. உங்க மகனை கட்டிக்கிறத விட நான் அந்த குடியார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாறலாம் தெரியுது, கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே தருமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டிச்சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவியை குடுத்துட்டு போறேன், இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. யார அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். சரித்தான் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற, போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடு. நிறுத்து
நிறுத்து. நீ என்ன வலைய பட்டி தனித்தவில் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? சச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலேயே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய், இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. தட்டு என்ன தொட்டறீங்க? நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். இன்னொன்னு தம்பி தவளை நீங்க வச்சுக்கங்க. அவர் தம்பி உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சியை தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், தோளையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். ஆமா, இவங்க சுயமரியா கல்யாணம் சொன்னாங்க, இப்ப குத்துவிளக்கெல்லாம் ஏற்றிட்டு தாலி கட்டிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம்? அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். பின்னாடி இருக்காது. நீ மட்டும் உண்மையை சொல்லல, சம்புடாத சேர்த்து சொல்லிடுவ. மரிய கேளு. என்னடி சிவகாமி? என்னடி சிவகாமியா? உங்க பொறகால நிக்கதே பொண்ணு. அத ஆறுனு சொல்லுன்னு அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்கோ? அத ஆறுனு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, எரிக்கிற சூரியனவே அண்ணாந்து பாக்காதவ. பெத்த ஆகின தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு மாதியார் பொண்ணாக்கு. எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா, குமிஞ்ச தலை நிமிராதா? ஓ, வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவதாண்டா பொண்ணு. கட்டினா இவ்வளவுதான் கட்டின. புடவையில இருக்கியா? இருக்கியா? ஏன் ரெண்டு வந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? ஏடா, நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன இந்த பொண்ணை வேணும்னு பிடிச்சிட்டேன், புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் போய் இழுத்து அதுக்கு இந்த கத்துக்கிறாங்களா? நீ இத்தனை ஊர்ல ஜெயிச்சது பெருசு இல்ல, இது என் மாமியா விட்டு ஊரு. நீ பாத்திய ஒரு பொண்ணு, அது இங்கதான் இருக்குது. நம்ம தோத்தம் மான மரியாதை எல்லாம் போயிடும். போட்டி நடத்துறாரே வாத்தியாரே, அதுதான் அந்த பொண்ணோட அப்பா. அவளுங்க என்ன பண்ணாலும் சரி, நாம தான் ஜெயிக்கணும். கவுண்டம்பாளையத்து கரங்களை விளையாட விடக்கூடாது, பின்னிடணும். அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி அழைக்கிறேன்.
கபடி 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 என்ன பா அநியாயமா இருக்கு இந்த பா விளையாட்டு அநியாயமா இருக்கீங்க பத்து டூர் காரங்களுக்கு நாம தான் பா மரியாதை கொடுக்கணும் புடுங்கப்பா கபடி போட்டு நடங்க உக்க முக்கா இன்னும் நம்ம பார்ட்டிய பார்க்கலாம்னு வந்தா வீடு பூட்டிருக்க ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா எல்லாரும் எங்கேயா ஓடிக்கிட்டு இருக்கீங்க எடுக்கல வாத்தியார் பண்ண தவிர கிணத்துல விழுந்துருச்சுங்க வழி விடுங்க வழி விடுங்க கலைங்க கைப்பிடிச்சிங்க 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 இந்த ஆம்பளையும் தொட மாட்டாயா என்ன அது தெரியாம நாங்க மேல நிப்போமா ஓஹோ அப்படியா இந்த வேட்டியை பிடிச்சிங்க பிடிங்க கட்டிமா பிடிச்சிங்க தமிழ் செல்விங்கிற பேர் ராசிக்கு ஒரு நல்ல சீட்டா பார்த்து எடு பார்க்கலாம் தமிழி உன்ற ராசிக்கு ராமர் திருக்கல்யாணமே வந்திருக்க தமிழியோ உனக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதா தமிழி இது உண்டான பலனை சொல்றேன் கேட்டுக்க விடிய காலை எந்திரிச்சு சூரியோதயத்துக்கு முன்னால குளத்துல குளிச்சு முழுகிட்டு விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்திட்டு சாமி முன்னால அழகா கோலம் போட்டு விநாயகரை பயபக்தியோட கும்பிட்டுட்டு வந்தீன்னு வச்சுக்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி உத்தமமான ஒரு புருஷன் உனக்கு வருவான் அப்பா பிள்ளையாரப்பா எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு நீதான் ஊருக்கு பூசா மேல படிச்சு பார்த்து சாமி கும்பிடு நீ எல்லாம் வந்துட்ட சாமி கும்பிடுறதுக்கு செவிட்டு பிள்ளையார் கோயில்
ஓ அப்படியா அப்பா செவட்டு பிள்ளையாரப்பா எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொன்னா நாளைக்கே எங்க உறவுக்காரங்களை விட்டு பொண்ணு கேட்க சொல்லிடுவேன் சம்மதமானு கேட்டு சொல்லு சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்கு பாருங்க தேள் கொட்டிருச்சா இல்லீங்க பேசா இருக்கு நல்லா இருக்கு அன்னிக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் புல்லாண்டான பத்திரமா பாத்துக்குங்க பஞ்சையும் நெருப்பையும் நெருங்க விட்டாதே கதவு தவா படம் படுத்துக்க கரெக்டா 12 மணிக்கு உள்ள வந்துருவ ரெண்டு நாள் நீங்க உள்ளே வர கூடாது அப்ப நீ வெளிய வா அச்சோ அத்தை தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாங்க நீங்க போங்க அங்க கிடக்குறேன் ஐயோ என்னடா சத்தம் ஏய் ஒண்ணு கூட யாரடி அது இவ்வளவு அவசரமா வேற யாரு ஊருக்கே வசந்தாலு ராசியை பொண்டாட்டிதான் ஐயோ இங்கயா குடிக்கணும் நான் வரல நீ போ ராசிய வெப்பாட்டி புடிச்சாலும் பொண்டாட்டி புடிச்சாலும் அலக்கொட்டி போலவா புடிப்பேன் வரதா வார்த்தை அறந்து பேசு தென்னை மரத்துக்கு தேல் கொட்டினா பனை மரத்துக்கு நெறி கட்டிச்சான் பாடுத்து வருவனே சும்மா வாக்கு ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க கண்ணு உன்னை பார்த்தா பாவமா இருக்காமணி உன்ற புருஷன் ராசேனுக்கு 108 பொண்டாட்டி ஆக்கும் அதுல இந்த உட்காந்துருக்காளே இவ்வளவு ஒரு வப்பாட்டி ஜாக்கிரதையா நடந்து கம்மினி உன்ற புருஷன் தூணுக்கு சேல கட்டி இருந்தாலு ஏய் நேத்ரா என்னம்மா ஞாபகம் இருக்கா பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளையா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் என்னை ஆம்பளையான்னு கேட்டேன் காமிக்கிறடி ஆம்பளன் உன்ன ரெண்டாம் தரமா பொண்ணு கேட்டேன் நீ ஆம்பளையான்னு கேட்ட பரவாயில்ல நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுமா ராசையன் அவன் என் தம்பிதான் தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவ தாலி கட்டின தினமா ராசையன் தான் ஆனா அனுபவிக்க போறது இந்த அன்றா இருக்க வேண்டியதுதான் ராசையனுக்கு 108 பொண்டாட்டி ஆக்கும் தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவ நில்ரா எங்கடா ஊர் சுத்திட்டு வர்ற எவன் வீட்டுல இருந்து வர்ற என்ன நினைச்சுக்கிட்டு உன்ற மனசுல இன்னும் உன்ற புத்திய மாத்தி மாட்டியா இன்னைக்கு என்ன நாள் உனக்காக வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு தெரியவனா என்னங்குது நல்ல நாள் அதுமா பிள்ளைய போட்டு இருந்து திட்டு திட்டுறீங்க சுமாரி
இந்த உலகமே தெரிஞ்சாலும் இவனை திருத்தவே முடியாது. இவனுக்கு கால் கட்டு போட்டாலாவது தெரிந்து வந்தா கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்பா அது வந்து நான் என்ன என்ன ஒண்ணு சமாதானம் பண்ண வேணாம். உள்ள போய் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணு. என்ன பாக்குற போட. என்ன தமிழே கோமா குடிச்சுதா நீ குடிக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலை நீயே குடிச்சிட்ட. நான் குடிச்சது பால் இல்ல விஷம். சொல்லுங்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே. உட்காரதுல எந்திரிச்சு போ. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வணக்கம்ங்க. இந்த வீட்டில் நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நினைச்சுக்கங்க. ஒட்டின் கைமா நிக்கிறியே, எங்க மணி புறப்பட்டுக்கு ஏதா மணி ஒன்றரை போடு. அம்மு முதிச்சு அருந்ததி பார்த்து என்னைக்கு ஒன்றராகி உன்னை எங்க கையில புடிச்சு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து இதான அம்மனே ஒன்றரை போடு. இல்ல அத்தை, அது
இருக்கிற உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. என்ற பையனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவனை பத்தி நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டியத கேட்காம விட்டதுனாலதான் என் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியாயிருச்சு. ஊரலா என்ற பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மறுத்தப்போ நீயா சம்மதிச்சு வாக்குப்பட்டு வந்தியே, அந்த மகாலட்சுமியே என்ற வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, இனிமே நீதான் எங்களுக்கெல்லாம் குல தெய்வம் நினைச்சது. ஒரு பொண்ணு பிறந்த உடனே அவ அப்பா அம்மாவுக்கு சொந்தம், அவ வளரும் போது நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தம், அவ வயசுக்கு வந்துட்டா மானோ மறுவாதைக்கு சொந்தம், வாக்கப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவ புருஷனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒன்றரை பாசத்தால தாங்க சந்தோஷமா இருக்கும். அதை கெடுத்துறாத தாய், நீங்க யார் என்ன சொன்னாலும் இனிமே நான் இருக்க மாட்டேன். அப்பா ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். ஆட்டை தூக்கி காட்டு தூக்க முடியல ஒரே ரேட்டு கொடுத்துறியா முன்னூறு ரூபாய் குறைமாட்டேன் சொல்லுது கொடுங்க போயிடு. என்னடி இது அறுவாள் முப்பது கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது தண்ணி போ தீட்டிக்கிறேன் இப்பார் ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறியை உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதல் இரவு என்ன சொல்ற என்னடி இது முக்கவாசி ஆடு காவாசி கார்த்தால இருந்து அவனுக்காக சாப்பிடாம உட்கார்ந்துருக்கா. அவ சாப்பிடாம இருக்கிறது சரி, காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆள் போருக்குல்ல இந்த வந்துட்டா. ஏனுங்கம்மா, காலில இருந்து வயலுக்கு ஆள் மேல ஆளா வந்துகிட்டு இருக்க, அம்மா சாப்பிடல அம்மா சாப்பிடலன்னு இத்தனை நாளா நாங்க சாப்பிட்டு தான் நீங்க சாப்பிட்டீங்களா? இந்தமா சாப்பிட்டாச்சு அங்க உனக்காக உங்க வீட்டுக்காரமாதான் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காளு. போனா போவியா? எனக்கா அவ சாப்பிடாம இருக்காளா? என்னடா உலக அதிசயமா இருக்கு. என்ன சாப்பிடலையாமா? நீங்க சாப்பிடல, அதான் நானும் சாப்பிடல. நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்களாக்கா? இல்ல, நீங்க சாப்பிட்டதுலதான் நான் சாப்பிடுவேன். என்ன பிடிக்காதுன்னு சமைச்சு வச்சிருக்கேன்.
என்ன சமையல் உங்களுக்கு பிடிக்குமா? ஓ பிடிக்குமே. சமையல் மாத்திரம் தான் பிடிக்குமா? ஐயோ உன்னை ரொம்ப பிடிக்கும் தமிழே. இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி தெரிவேன். உள்ளுக்குள்ள ரோசாப்பு மாதிரி உன் மேல உசுரையே வச்சிருக்கேன் தமிழே. என்ன மேல நீங்க உசுரை வச்சிருக்கீங்களா இல்ல உங்க மேல நான் உசுரை வச்சிருக்கேனான்னு போக போகத்தானே தெரியும். எனக்கு பாசிக்கிறது சாப்பிடுவாங்க. என்ன தமிழ் இவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சிருக்க? என்னங்க அது கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சது போய் இவ்வளவுங்கறீங்களா? சரி சரி போடு போடு பாத்திரம் நீ முருங்கக்காவா? இருட்டு 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 அப்புறம் போட்டுக்கிறேன். செம்பெடுத்து என் கையில வச்சிருக்க, கீழே வைய. உங்களுக்கு திடீர்னு பொறைய இருச்சுனா பாரா. என்ன யாராவது நினைச்சா தானே புறையாடுறதுக்கு? அதான் நான் உங்களை எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ நான் சாப்பிடறதா வேண்டாமா? நீ சொல்ல சொல்ல என் வயிறு ரொம்பிக்கிட்டே இருக்கு. என்னங்க நான் ஆசை ஆசையா சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போய் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? இப்ப நீங்க சாப்பிடல என் மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். உன் மேல ஆசை எனக்கு இல்லையா? இப்ப பாரு எனக்கு வந்துட்டான் பாத்தியா. ஒன்ற மருமகளை கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே புருஷன் எப்படி கவனிக்கிறான்னு இத பாக்கத்தானுங்க ஆசைப்பட்டோம். நாம கும்பிடுற தெய்வம் கைவிடல, அந்த ஆத்தா தான் மனசு வச்சு நம்ம மருமப்பொண்ணு மனசையவே மாத்திருச்சு. ஏங்க அம்மாவாசை அதுவுமா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு புருஷனை அசத்திரியாக்கும்? அது அம்மாவாசை சமையல் இல்லைங்க, அம்மாவா ஆகணுங்கிற ஆசையில சமைச்சு போட்டுக்கிறா. கொஞ்சம் வெட்டில கொடுங்க. யாருக்கு? என்ற வீட்டுக்காரருக்கு. குடு குடு குடு. இருமணி இருமணி சுண்ணாம்பு வேண்டாமா? எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்ந்தா தானே வாய் சவக்கும். வாய் சவந்தா தான் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். வர்றா ஏனுங்க உங்க வாய் காமிங்க, சவக்கவே இல்லைங்களே. ஆமா நாக்கு சவக்காம தான் ராசிய பிறந்தாடா. ஏய் வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்த ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள், அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். படி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே. குடுங்க சைக்கிள்ல கைய வச்சில கைய வெட்டி போடுவ ராஸ்கல். அண்ணே உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க. எனக்கு இல்ல நான் இவனுக்குனே. யாரு இந்த களவாணி பயல நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லிய நீ? அண்ணே குடுங்க நான் திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இட போட்டு திங்கிற நாய், இத நம்பி 1500 சைக்கிள் நீ குடுக்க சொல்ற? ஹலோ ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்தறது? எந்த வயசுல நாயே திருந்தறது? ஐயோ போலீஸே போலீஸே ஓடியாங்கடா ஓடியாங்க. சரி பம்பு பம்புடா. பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பை ஏறவன். இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கிய. அண்ணே விடுங்கண்ணே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்க. சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம், இத போய் இந்த களவாணி பையட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது, வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட் அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணு, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, உனக்கு மாத்து தாண்டி எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும், ஆனா உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. மனசுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த என்ன பாக்குற, என்ன புரிஞ்சுக்கலையா? என் ஆசைய புரிஞ்சுக்கல, நான் வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்கல,
தமிழே உன் மேலே உசுரே வச்சிருக்கமா. ஏன் தமிழ் அழுகுற? என் மேல ஏதாவது கோவமா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயா ஏதாவது சத்தம் போட்டாரா? நான் வாங்கிட்டு வந்து எதுவும் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல, எனக்கு உங்களையே பிடிக்கல. இந்த வயசான காலத்துல அத்தை மாமா சந்தோஷமா இருக்கணும்னுதான் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு. என்ன சொல்ற? எதுவும் சொல்லாதீங்க. இந்த நாலு செவத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி இல்ல. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு அயோக்கிய என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இல்ல தமிழ், இங்க வராதீங்க. என்ன தொட்டீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உசுரோட இருக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்க மாட்டேன். கட்டிலுக்கு ஏலமம் பஞ்சு கம்பத்தில சொல்லி வச்சேன். பஞ்சு வந்து சேரையிலே நெஞ்சு பத்தி எரிய கண்டேன்.
காலம் பதில் சொல்லும் வர கண்ணீரில் நான் இருப்பேன், தெய்வம் என்ன சேரும் வர தெருவோரம் காத்திருப்பேன், நெஞ்சத்தை மட்டும் நான் விட மாட்டேன், அடியேவோ நிழலை கூட நான் தொடமாட்டேன். மனுஷனாக்கு ரெண்டும் பேசுவே, ஒரு நேரம் வந்தா மலைய கூட மண்ணில் காய்க்குவே. மனுஷனாக்கு ரெண்டும் பேசுவே, ஒரு நேரம் வந்தா மலைய கூட மண்ணில் காய்க்குவே. தலகளே இங்க பாரு, அட்டியிலே இத போட்டுக்கோ, இங்க பாரு வளையலே இத மாட்டிக்கோ, இத பாரு செயினே இத தொங்க விட்டுக்கோ. தெரிஞ்சு போச்சு, இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவ பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவாறு எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நல்ல காலம் இருக்குது, அங்க பார், அவன் சொல்றத கேள், முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் பையனை போட்டு தாடி அடிக்கிற, யோ திருடுற தேவனுக்கு பழப்பா போச்சு, அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா, என்னென்ன அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையல். இவ்வளவு என்னடா வெண்ண, அடி தாங்க முடியல, அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கா கொடுத்தா சொல்றோம்? இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? அம்மா, என்ன வீட்டுல யாரையும் காண? வேலையை காமிக்கிறேன், எங்க மாமனாருக்கு இன்னைக்கு நீ தான் விருந்து, வா. கண்ணே, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. மாமா வாங்க மாப்பிள. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நீ நல்லா இருக்கியம்மா? இருக்கேன்ப்பா. அம்மந்தி, என் பொண்ணுக்கு தலை தீபாவளி. என்ன சரிங்க, என்ன கணம், இதுக்குதான் ஒத்தையில பொறுக்கணும்னு சொல்றது? கொடுத்து வச்சா உங்க பொண்ணு தமணி காட்டிக்கும். உக்காரங்க சம்மதி, ஒரு நொடியில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன காட்டு, வாங்க போங்க. என்னப்பா ₹6000 போட்டிருக்குது, இவ்வளவு வெளியில உங்களை ஆறு வாங்கிட்டு சொல்லுது? ஊருக்குள்ள நாம இருக்கிற இருப்புக்கு ஆறு கிட்ட வட்டிக்கு வாங்குறீங்க, ஆறு கிட்ட கையேந்துறீங்க. உங்க மக வாழற வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சு. வர நாளைக்கு நான் இந்த சிலையை கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா? இவ்வளவு வசதியான பட்டு சிலையினால கட்ட முடியாதுப்பா. எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், முதல்ல நீ இதை உள்ள எடுத்துட்டு போம்மா. உங்க ஐயனுக்கு ஏதாவது குடிக்கொண்டா? மாப்பிள, இந்தாங்க என் சக்திக்கு முடிஞ்சது, இத வச்சுக்கங்க. என்னமாமா இது? மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு ₹6000 பட்டு புடவையும் உங்களுக்கு வேட்டியும் துண்டும் உங்க பணத்துல எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, என் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாங்களா? இத வச்சுக்கங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது பாருங்க. மாமா இதை முதல்ல பிடிங்க. நான் யாருக்கு மாமா வாங்கிட்டு வர சொன்னேன்? என் பொண்டாட்டி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல மாப்பிள, இதை நீங்க வச்சுக்கோணும். நான் இதை வாங்குறது தப்பு மாமா,
நீங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செய்யணும். மாமனார் கிட்ட இருந்து முடிஞ்ச வரையில எவ்வளவு புடுங்கலாம்னு நினைக்கிற மருமகங்கள் இருக்கிற இந்த காலத்துல மாமனாருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்ந்து உதவி செய்யறேன்னு சொல்ற முத மருமக நீங்க தான். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமே புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீங்க மருமக இல்ல மக நான் பெத்த மக. என்ன மாமா அது சின்ன பிள்ளையாட்டா, முதல்ல நீங்க கண்ண தொடங்க. எங்க ஒருத்தையும் காண வந்துட்டா அம்மணி, அந்த ரட்டவட சேன் போட்டியா, வயிறாட்டி போட்டியா, எங்க இந்த காஸ்மாலே காணுமா? ஏனுங்கம்மா தெருவுல நின்றுட்டு அதை காணா இதை காணான்ட்டு பேசாம வாங்க. வா 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 அஞ்சல, மகனையும் மறுமொழி கூட்டு கோயிலுக்கு போறனா? போயிட்டு வாங்கம்மா. பாக்குறா பாரு கொள்ளி கண்ணு. யாரும் பாக்கலையாத்தே? உனக்கு தெரியாத அம்மணி, இவ்வளவு எல்லாம் மின்னல் நடக்க விட்டு போறகால வேடிக்கை பாப்பாளுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோட திருஷ்டி சுத்தி போடணும். ஏனுங்கத்த எங்களை போறகால விட்டுட்டு நீங்க மின்னல போறீங்க? ஒண்ணும் தெரியாத பொண்ணு அடியே, நான் மின்னால போனாதா நீங்க சின்னம் ஜெரிச்சுக்க அப்படி ஒட்டி உரசி வாரதுக்கு சௌகரியமா இருக்கும். கேட்டுட்டானா? அந்த காலத்துல நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளியே வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பாக்கும். சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி. மின்னால் போற என்ன மாதிரி ஏங்க டப்பி போ, நானும் வச்சுக்க போறேன். நல்லா இருக்குதே, உன் பொண்ணாடி வச்சு விடுறா. என்ன மாதிரி எல்லாரும் பாக்குறாங்களே, உன் பொண்டாடிக்கு தானே வைக்கிற, ஊரா இருக்க வச்சு விடுற. இந்த குடி வெய்ய. தலையில கைய வச்சோன்னு என்ன நடக்க போதோ முருகா, என்னடா காப்பாத்தணும். கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுகளை எல்லாம் வளைச்சு போட தெரியும், தம் பொண்டாட்டி மட்டும் வளைச்சு போட தெரியாதாக்கு. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்லப்பா, நாங்க தான் ஏமாந்துட்டோம். ஏ ராசா, உன் பொண்டாட்டி கூட நீ? அட நீ ஒண்ணுமா, அவளுக்கு என்னமா ராசாத்தி, நானும் என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேம்மா. பெத்தவகிட்டே நடிக்கிறியாயா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், எப்படி உன் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சேயோ. ஐயோ, அவ எமல உசிரியா வச்சிருக்காமா, நீ வேணா போய் கேட்டு பாரு. கண்ணு, என்னை அத்தையா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டு அம்மாவா நினைச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பில்ல. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, உங்க மனசு புண்படக்கூடாதுன்னுதான் உங்ககிட்ட நான் சொல்லல. பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷ மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க பையன் மனசை புரிஞ்சுக்கல, அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கல, பாசத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவ உங்ககிட்ட மட்டும் இப்படி அடங்கி கிடக்குறானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதாம்மா. இடுப்புக்கு அருணாக்கவர் கூட வாங்கி தெரியாதவ, உனக்காக கைவளையிலிருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதாம்மா. ஆரம்பத்துல அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது, அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் நான் தப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் என்ற மனசை முழுசா மாத்திக்கிட்டே. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, சத்தியமா சொல்றேன், இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், என்னை நம்புங்க. நல்ல நேரம் வந்தா நாளும் கூடி வரும். நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க. நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தீன்னா ஒரு புருஷனையும் கூட்டிட்டு போய் ஒன்று கையாலேயே கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டுவாமா.
பக்கத்துல நீ இருந்தா பாட்டு வரும் உண்மையிலே கொக்கு பறக்குதடி கோணவாய்க்க மூலையில பக்கத்துல நீ இருந்தா பாட்டு வரும் உண்மையிலே பக்கத்துல நீ இருந்த பாட்டு வரும் உண்மையிலே வீட்டுக்கு வந்தனே வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டு உள்ள வேற எவன் கூடயாவது படுத்திருந்தா உனக்கு எப்படி தெரியும்? அவ உள்ள தனியா தான் படுத்துறானுங்க. இப்படிதான் ஊருக்குள்ள பல பேர் உள்ள பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வெளியே படுக்கிறானுங்க. அவ தனியா படுத்திருக்காளா உள்ள எவன் கூட படுத்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
சட்டியில பால காணோம் குழம்பு காரமா இருக்கணும் பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன் பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாயே இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் வேலை நடத்துடாம பண்ண நாயே உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு ஏய் பையன் போட்டு அடிக்கிறீங்க என்னது ஓம் பையனா ஆமாயா என் பையன் தான் வாடகைக்கு விட்டுறேன் எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டி வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடானா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கே இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன் இந்த ஏரியா பக்கமே வர கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுக்கு நட கூடாம பண்ணிட்டான் போ மாமியார் இப்போ நான் முதலுக்கு பண்ணியாகணும் இந்த ராத்திரி போறது வரட்டும் போ அது வரைக்கும் நான் தாங்க முடியாது முதல் பகல் வை போ செல்லக்களே போய் ரெடி ஆயிக்கா இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது டேய் என்னடா இது இது என்னடா வெக்கிற வெட்டிங் சாமே பண்ணிக்கி வெக்கிற வெடியா ஆமா சாமே நே ஆ வாடா 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 உன்ன தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னது நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பண சேர்த்து வச்சிருக்க உண்டில் சரி ரெண்டு வடை கொடுங்க வடையா தரேன் தரேன் நே இந்தடா வடை காசு வேணா வேணா போய் சேரது காசு எதுக்குடா போடா எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவே பண்ணி வெடிய வாங்கி வச்சு பங்களை காவத இப்படி வளக்கணும் இங்க தாண்ட அடிக்கணும் அடிங்க வாங்க ஆடுங்க அம்மனுக்கு திச்சிட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாம் என்ன இந்த நேரத்துல
எல்லாம் ஒழுங்கா இருக்கடா சவுத்திர பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணி கவுண்டர் ஐயா வர்றாருல்ல பழி விடுங்க ஏனப்பா சுப்பையா என்ன விவகாரம் இந்த வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க பூட்டி வச்சிருக்கு சாவி தம்பிட்ட இருக்கு கணக்கு அந்த கதவு தர ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டிட்டு ஐயா கொஞ்சம் நெல்லுங்க அன்னைக்கு இதே மாதிரி தப்பு நடந்தப்போ உங்க சித்தப்பா அந்த சேரி பண்ண கட்டி வச்சாருல இன்னைக்கு தான் பையனை விட்டு வரா என்ன ஏய் என்னப்பா நான் சொல்றது கவுண்டம்பாளையம் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புங்க சவுக்கு எடுத்துட்டு வாங்கடா இனிமே என்னால தாங்க முடியாதுமா போதும்டா சாமி போதும் இதுக்கு தானா மருதமலைக்கு போய் தவம் இருந்து வர வாங்கி இந்த பிள்ளைய பெத்தோம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச ஒண்ணு நீ உசுரோட இருக்கணும் இல்ல நான் உசுரோட இருக்கணும் நிதுங்கப்பா நீங்க பேசுனதுக்கெல்லாம் வாயம் பண்ணிட்டு இருந்தது போதும் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற பெரிய சாமி கவுண்டர் என்ன ஒரு ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு ஏதாவது நடந்துச்சு ஏதாவது கேட்டீங்களா ஒன்னு ஐயோ என்ற கவுண்டர் கை நீட்டி அடிச்சுட்டியாடா நீ நான் உசுரோட இருக்கப்ப அவருக்கு நேரம் கை நீட்ட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு போடா வழியே போயிரு வழியே இனிமே இந்த ஒண்ணு ஒரு நிமிஷம் இருக்க கூடாது நீ போ வழியே போயிரு ஐயோ என்னங்க அப்பா நான் அடிக்கிறதுக்காக கையோங்களப்பா தடுக்கிறது தான்ப்பா கையோங்கன அப்பா சத்தியமா நான் உங்களை அடிக்கிறதுக்காக கையோங்கள நான் உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா ஊருக்காரங்க என்ன நம்பளுங்கத பத்தி நான் கவலைப்படலப்பா தாய் சாப்பிடல நம்பளட வேற யாரு பாடல மனுஷனப்பா ஏகப்பத்தினி விருதா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும் எனக்கு நம்ம பையன் டீச்சர் எடுக்க போறானம்மா நாங்க போறேன்
ஐயோ நான் என்ன செய்வேன் கொஞ்சம் நில்லுங்கம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா வீணா உங்க புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க நீங்க பத்தினின்னு எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புருஷன் உத்தமர்னு நான் நம்புறேன் நான் அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா அவர் என் மேல ஆசைப்பட்டு என்னை இந்த ஊர்ல தங்க வைக்கல நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா சொல்லுங்கடா எந்த அம்மா முன்னாடி நிக்கிறீங்களோ அதே அம்மனை சாட்சியா வச்சு கேக்குறேன் நான் இந்த ஊர்ல எந்த பொண்ணை கெடுத்தா எவன் முன்னாடியே கற்பழிச்சேன் சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து என்ன பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா இளம் வயசுல எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி நானும் பண்ணேன் ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த ஊரே என்ன தப்பா பேசி இந்த ஊர்ல எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்காம மாதிரி பண்ணிட்டீங்களா வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்டாட்டி மனசை கெடுத்தீங்க என் தாய் தகப்பனே என்ன ஒதுக்கி வைக்க முடி செஞ்சீங்க இன்னைக்கு இந்த ஊரே என்ன தப்பானவனு தீர்ப்பு சொல்லிச்சு சாட்சி சொல்ல வேண்டிய அந்த பொண்ணு ஊமையாயிட்டா அதனால அம்மனை சாட்சியா வச்சு இந்த பூங்குழியில இறங்கி நான் யோக்கியமானங்கிறத இப்ப நிரூபிச்சிட்டேன் ஆனா நான் இறந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா நீங்க குடுப்பீங்களாயா சொல்லுங்க ஏயா வாய முடிட்டு சும்மா இருக்கீங்க சொல்லுங்கயா நீங்க யாரும் சொல்ல வேணாயா அந்த அம்மனே சொல்லிட்டா நான் உத்தமன் அன்றாவது
சாமி மன்னிச்சு ஏத்துக்கதோ இல்லையோ, நான் ஏத்துக்கிறேன். அம்மனி என்ன பாக்குற, உன் புருஷனுக்கு நான் எந்த விதத்திலயும் குறைஞ்சவே இல்ல. என்ற புருஷன் கால் தூசி கூட அருகதே இல்லாதவனி, அவரை பத்தி பேசல. உன் புருஷன் மேல திடீர்னு அவ்வளவு பாசமா? கவலைப்படாத மகன், அங்க ஆளுங்க உன் புருஷனுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானு. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் வரலாமா? இந்த அன்றா இருக்க மட்டும் அயோக்கியம் தான், ஆனா கோவில்ல கெடுக்கிற அளவுக்கு அயோக்கியம் இல்ல. வந்துருமா கண்ணு? வராத, கிட்ட வராத, வந்த பத்தி எரிஞ்சிருவே. பண்ணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் ஜெயில இருக்காரே, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது?
பாக்க போனா இப்ப ரெண்டு பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன். முயற்சி பண்ணி பாருங்க, உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? எல்லாம் நடக்கிறதா நடக்கும். தைரியமா இருங்க. என்ன தூக்குல போற சேதியை மட்டும் என் புஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க. அதே தேதியில அவளும் செத்துருவா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் புஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. இங்க எல்லாரும் அன்பா நடத்துறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். வாழ்னு ஆசைப்படுறோம், சாவு வந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வேணா நாளைக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, பார்க்க வேணாம், அதை தாய்க்க முடியாது. அப்புறம் அவ மூச்சை பார்த்துட்டேனா எனக்கு சாவ பிடிக்காது. நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும். சாகிறதுக்காக பயப்படலீங்க. என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க. இதுல நாங்க காப்பாத்துற நிலைமை முடிஞ்சு போச்சுமா? இருக்கிற ஒரே வழி, இந்திய அரசியல் சட்டப்படி தூக்கு தண்டனை ரத்து பண்ற அதிகாரம் ஜனாதிபதி கையில தான் இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட கைதியோட மனைவிய ஜனாதிபதிக்கு கவர்னர் மூலமா கருண மனு போட்டு மன்றாட சொல்லுங்க. சார், நான் பிரஸ் ரிப்போர்ட்டர், கவர்னரை பார்க்கணும். கவர்னரை பார்க்க முடியாது. இது பாருங்க, என்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்கு. நான் நீ அவள நேம் சார், அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கூட இருக்கு இன்னைக்காக. பிலகுல் நேம் இல்ல சக்தி. நீங்க சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. தமிழ்ல பேசினாதான் புரியும். கவர்னர் அர்ஜென்டா சட்ட சபை போறாருமா, ஆல் ப்ரோகிராம் கேன்சல். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கவர்னரை பார்த்தே ஆகணும். சார், ஐ அம் எ பிரஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் சீனியர் விகடன் மேகசின். சொல்லுமா சார். இது கருணை மனு, கோயம்புத்தூர் ஜெயில ராசையாங்கிற தூக்கு தண்டனை கைதிக்காக. அவர் அந்த கொலை செய்யல, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு சார். அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய ஜனாதிபதிக்கு நீங்க இந்த மனு அனுப்பணும். ஓகே மேம், இத பத்தி நிறைய டெலிகிராம் வந்திருக்கு, பத்திரிகையிலயும் பார்த்தேன். மனு கொடுங்க. Thank you sir. ஓகே, பிரசிடென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன். Thank you sir. தமிழ், கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை காப்பாத்திடலாம். பார் கவுன்சில் பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன். கவர்னரை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேஜ் தான். வாசகர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சோ நோ டவுட், உங்க புருஷனை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன தமிழ் நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னாச்சு? வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தூக்கம். ஓ மை காட், இப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஐ அம் சாரி, விஷயம் தெரியாம எதுக்கு பேசிட்டு. இது பாருங்க, இப்ப நீங்க அழறதுனால உங்க புருஷனோட தூக்கு தேதி மாற போகுதா, இல்ல தூக்கு தண்டனைய ரத்து செய்ய போறாங்களா? என் புருஷனை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவருக்கு தூக்கு இல்ல, நான் உசுரோட இருக்க மாட்டேன். புருஷனுக்கு அநீதினு புறப்பட்டு போய் மதுரையை ஏறிச்சாலே கண்ணகி, அவளும் தமிழச்சிதான். தன் புருஷனோட உயிர் போன உடனே யமங்கிட்ட வாதாடி உயிரை மீட்டிட்டு வந்தாலே சாவித்ரி, அவளும் தமிழச்சிதான். அவங்க எல்லாம் போராடல, எங்க இருக்கிற யமன் கிட்ட போராட வேண்டாம், இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடும். உங்களையும் உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு, என்ன நம்புங்க. வணக்கங்க.
நீங்க அன்றாயர் கவுண்டர் மனைவிதானே? ஆமாங்க. கேட்க கூடாதவங்க கிட்ட கேட்க கூடாது ஒண்ணு கேக்குறேன். சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறேன். ராசையாவ நீங்க தான் காப்பாத்துறோம். நானா? ஆமா. நீங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த பொண்ணு மேல என் புருஷன் ஆசைப்பட்டதாலதான் என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா என்னாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை போக கூடாது. கொண்டாங்க இந்த மனுவில கையெழுத்து போட்டுருங்க. அன்புள்ள அப்பாவுக்கு என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அடிச்சு அவரை என்னால காப்பாத்த முடியல. அதனால அதே தேதியில நானும் தூக்குல தொங்க போறேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு போறேன்னு கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் இதோ சார், டெல்லில இருந்து மெசேஜ் ஏதோ வந்திருக்கா? இல்லம்மா. மெசேஜ் ஏதாவது வந்துனா நான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்றேன். பட் நீங்க நாளைக்கு மார்னிங் 9:30 வந்தீங்கன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சாரி, இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். எனி மெசேஜ் ஃப்ரம் டெல்லி? சூப்பரண்டா சொன்னாங்களா? என்னாச்சு சொல்லுங்க மேடம். மேடம் என்ன நியூஸ்? ராசையா ரிலீஸ் ஆயிடுவாரா? ப்ளீஸ் டெல் மீ. இதை பத்தி தகவல் இல்ல. ராசையா, ராசையா. கடைசி ஆசை என்ன? அதே ஆசை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல சொல்லுப்பா. இந்த ஜென்மத்துல நானியம் பொஞ்சாதி சேர்ந்து வாழ்னு ஆசைப்படுறோம், முடியுமா? கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் ராசையா, தூக்கு தண்டனையில இருந்து உன்னை விடுதலை செய்ய ஜனாதிபதி கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிரு. பேசமா சொல்றீங்க. ஒரு குட் நியூஸ் ஜஸ்ட் நவ், டெல்லில இருந்து ஜனாதிபதி ஆர்டர் வந்துருச்சு, ராசையா விடுதலை ஆயிட்டாரு. டேய் எந்திரிங்கடா நாயங்களா. ராசையா ரிலீஸ் ஆயிட்டானா? அவன் காலி இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அக்கா காரிய மூஞ்சில துப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊரே ரணகலமாகணும். ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு தாயா இருப்பா, தாரமா இருப்பா, தங்கையா இருப்பா. ஆனா என்னோட வாழ்க்கையில நீங்க தெய்வம் ஆயிட்டு. என்ன பாராட்டுறது விட, உங்க உயிரை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்க மனைவி உடனே போய் பாருங்க. கார் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். பாப்பா நீங்க உட்காருங்க. அவர் வெட்ட திட்டம் போட்டுட்டாங்க. எல்லாரும் அவனை அவளை ஒன்று சேர கூடாது.
செஞ்ச உதவிய நாங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு மட்டும் இல்ல, உங்க கதைய படிச்சு போராடின லட்சக்கணக்கான வாசர்களுக்கு, கருணை மனு அனுப்ப உதவி செஞ்ச கவர்னருக்கு, உங்க தூக்கு தண்டனை ரத்து செய்த ஜனாதிபதிக்கு, இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வெற்றி, நம்ம எல்லாருடைய வெற்றி. கொக்கு பறக்குதடி கோணவாய்க்க மூலையிலே, பக்கத்துல நீ இருந்த பாட்டு வரும் உண்மையிலே.